சிங்கப்பூரிலிருந்து திருச்சிக்கு விமானத்தில் கடத்தி வந்த 1,16,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்கம் தற்பொழுது சுங்கத்துறை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. பயணி ஒருவரை பிடித்து வான் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் தற்பொழுது தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சோதனையின் போது பயணியின் உடமையில் சுமார் 1 கிலோ 600 கிராம் எடையுள்ள தங்க கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது. கால்வழிக்கு அணியும் பேண்டேஜில் மறைத்து எடுத்து வரப்பட்ட நிலையில் அதிகாரிகள் தற்பொழுது நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். சிங்கப்பூரிலிருந்து திருச்சிக்கு விமானத்தில் கடத்தி வந்த 1,16,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். பயணி ஒருவரை பிடித்து வான் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் தற்பொழுது தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பக்ருதீன். வணக்கம் பக்ருதீன், இதுகுறித்தான விவரங்கள். பிரபாவதி, திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் 1.16 கோடி மதிப்புள்ள 1 கிலோ 600 கிராம் எடையுள்ள தங்கம் என்பது தற்போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக சிங்கப்பூரிலிருந்து திருச்சி வந்த ஸ்கூட் ஏர்லைன்ஸ் விமானத்தில் வந்த பயணிகளை வான் நுண்ணறிவு சுங்கத்துறை அதிகாரிகள் வழக்கமான சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்துக்கிடமான பயணியை சோதனை செய்த போது அவரது காலில் பேண்டேடில் மறைத்து வைத்த பேஸ்ட் வடிவிலான தங்கம் என்று கூறப்படுகிறது. அதனை தற்போது பறிமுதல் செய்து மேலும் அதன் எடை எல்லாம் அனைத்தையும் கணக்கிட்டு தற்போது 1.16 கோடி மதிப்பான இந்த தங்கம் கடத்தலில் ஈடுபட்டது தெரிய வந்தது. தொடர்ந்து அந்த பயணியிடம் தற்போது வான் நுண்ணறிவு சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரபாத், தகவல்களுக்கு நன்றி பக்ருதீன்.